வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அமுதமா இருக்கு. ராமு அப்படின்னு ஒரு திரைப்படம், பேர் பார்த்தா என்னால சிம்பிளா ஒரு பையன் பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா அதுல வந்து பாடல்களை அள்ளி தெளிச்சிருப்பாரு எம் எஸ் விஸ்வநாதன், வரிகளை எழுதி தள்ளியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன். இசை இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுல எல்லா பாடலுமே அற்புதமான பாடல். அதுல வந்து நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லைங்கிற பாடல், அது அற்புதமான ஒரு கசல் தமிழ்ல. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, பின்னாடியும் அப்படி கிடையாது. போதுமான சங்கதிகளை போட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படியே உருக வச்சு மனசு அப்படியே இலகி ஓடுற மாதிரி பண்ணியிருப்பாரு விஸ்வநாதன். அந்த பிபிஎஸ் உடைய குரல், ஜெமினி கணேசன் கே ராஜாவோட நடிப்பு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இந்த மாதிரி பாடல் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இசைக்கு ஏது கலர், இசையை தனியா வெளியே கேட்கும் போது அதுக்கு வண்ணமா இருக்க போகுது. உணர்ச்சிகளோட குவியல் தானே இசை. அற்புதமான இந்த பாடலை பத்தி பேசுறதுக்கே எனக்கு பாக்கியமா நான் நினைக்கிறேன். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஆரம்பத்துல சுசிலாம்மா எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னணி இல்லாம தனித்த குரல்ல பாடியிருப்பாங்க. நித்திரையில் வந்து நெஞ்சிலிடம் கொண்டு உத்தமஞ்சாரோடி தோழி, நித்திரையில் வந்து அப்படின்னு சுசிலாம்மா பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சித்தார்ல ஆரம்பிக்கும், சித்தார் ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் பாட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். டிங் 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 அப்படி போய் தூரு ஃப்ளூட் அது மேலே வரும். அதுக்கப்புறம் தான் பிபிஎஸ் ஆரம்பிப்பார். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. முடிஞ்சன ஏன் அப்படி ரொம்ப கலங்குற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளூட்டு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் மேல போன. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அப்படி முடிச்ச உடனே ஷெனாய் வரும் பாருங்க. அப்பா கம்பீரமா அதே நேரத்துல உருகி அழுகிற விஷயத்துல கம்பீரமா அழுகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தியம்கார வாசிச்சிருப்பாரு. அது கூட இந்த தாளம், அது என்னன்னா நகரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, சின்ன ஒரு சட்டி மாதிரி தான் இருக்கும். அது மேல தோல் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க, அதை ஸ்டிக் வச்சு அடிப்பாங்க. அந்த அழகு இருக்கு பாருங்க. அந்த ஷெனாய் ஆரம்பிக்கும் போது கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. இலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அப்படி முடிஞ்சிடும். இந்த ரெண்டாம் சவனத்துக்கு முன்னாடி வர பீஜம் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கேள்வி கேட்டுக்கும். நீ என்ன நினைக்கிற, இப்போ விலகி போறான்ல, திருப்பி அவ கூட காதல் வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும். அதெல்லாம் சகஜம்தான்ப்பா, அப்படிதான் நடக்கும். முன்னாடி அது வந்து நீ என்ன நினைக்கிறாங்கன்னா இது பதில் சொல்லும். இந்த கேள்விக்கு பதில் கேள்வி பதில் சொல்ற மாதிரி அந்த சித்தாரும் அந்த ஃப்ளூட்டும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து இப்பதான் பேசுவாங்க, அப்புறம் ஒன்னாயிடுவாங்க பாருங்க. ஃபுட் சொல்லும் இல்லையா, அது ரொம்ப சோகமால இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபுட் படுத்து அப்படியே ஒரு ஆளா பண்ண அப்படியே ஃப்ளூட். அதுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒரு ஆளா பண்ண புரியா அவங்க கேள்வி கேட்குது, நீ பதில் சொல்லு அப்படின்னு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி அழகா அந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பண்ணிருக்கும். அது ஒரு தனி சிறப்பு இந்த பாட்டுல, உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் மறுபடியும் பாட ஆரம்பிப்பாரு. ஊமையின் கனவை யார் அறிவா,
ஓமையில் கனவையே யார் அறிவார், என் உள்ளத்தில் கனவையே யார் திறப்பார், மூடிய மேகம் கலையும் உன்னே நீ பாட வந்தாயோ, வெண்ணிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நில்வே. மறுபடியும் அந்த செனாய் அந்த நகர அந்த பிட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி முடிச்ச உடனே மறுபடி அமைதி இல்லாத நேரத்திலே, அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டார், நிம்மதி இழந்து நான் அழைந்தேன், இந்த நிலையில் உன்னை ஏன் தூதுவிட்டார், நிலவியிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அப்படியே ஃப்ளூட் போன மலரே நிலம் மயங்காதேனே, மயங்கும் வகையில் நான் இல்லை, நிலவே நிலம் நெருங்காதே, நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அப்படி முடிச்சிருப்பாங்க அந்த பாடல் வரியில, நிலவே என்னிடம் நெருங்காதே அப்படின்னு, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா. நெருங்காதேன்னு சொன்ன உடனே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நெருங்காது, எல்லாம் விட்டுடும் டக்குன்னு. கடைசியில முடிக்கும் போது அந்த ஒத்தைய குரல்ல பிபிஎஸ் மட்டும் பாடிருப்பாரு. இந்த பாடல்ல அந்த தபலா வந்துச்சு பாருங்க, அதை சொல்லனாக்கா அந்த வாசிய தபலா பிளேயருக்கு நாம் செய்யற மிகப்பெரிய துரோகம். அந்த ஒவ்வொரு சரணமும் முடிஞ்சு திருப்பி எடுக்கிறது கவனிச்சு பாருங்க, அந்த உருட்டல் பெருகாக்கள் பாருங்க, தாக்குறது தாக்குறது தாக்குறதுன்னு அந்த வர்ற விஷயம் அப்படியே அந்த கடலை ஒட்டச்ச மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த தபலாவுடைய டாமினேஷன் எங்க வருது அப்படின்னா, அந்த பாடல முழு சப்போர்ட்டா ரெண்டு கரை மாதிரி அந்த தாளம் வர்றது அதி அற்புதம். அந்த கசல் ஸ்டைல நார்த் இந்தியால என்ன வாசிக்கிறாங்க இதை கேட்டு பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த செனாய் முடிஞ்சோன்னா பாடல வர்ற ஒவ்வொரு இடமும் அப்படி, பாடல் முடியும் போது தீர்மானம், மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஒரு எடுப்பு, இது ரெண்டுமே கரெக்டா இருக்கும். ஒரு அப்படி துணி தப்பிச்சுன்னா தாளம் போயிடும். அதுக்குள்ள அந்த அழகு போட்டு விரல உருட்டுற விஷயங்கள் பாருங்க, அவங்க கையெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. நார்த் இந்தியாலாம் லதா மங்கேஷ்கர் பாடினாங்கன்னா அந்த தபலா பிளேயர் நல்லா வாசனா உடனே பிடிச்சி அவங்க கையை வந்து அந்த புறங்கையில ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த பிளேயரை இப்ப இருந்தாருன்னா அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான பாடலை நம்ம காது இனிமையா சேர்த்திருக்காங்க. கண்ணதாசன் அவருடைய அந்த ஆளுமை அது சொல்லவே வேணாம். அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னை எதுக்கு அதெல்லாம் ஆண்டவன்ட்ட போயிடுவார் கடைசியில, கடவுள் ஆண்டவன் இதெல்லாம் பிடிச்சி இழுத்துவார். ஏன்னா தாங்க முடியாத நேரத்தில் அங்கேதான் அந்த அல்டிமேட் அப்படி சுப்ரீம் கோர்ட்ல போற மாதிரி, அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னை படைத்து விட்டான், நிம்மதி இருந்து நான் அலைந்தேன், இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான். சிறு சிறு வரிகள் தான், ஆனா ஒவ்வொரு வரியும் மொழி வச்சு செதுக்கிற மாதிரி இருக்கும். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் ஏழ் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, அது முடிச்சிருக்கும். ஊமையின் கனவை யார் அறிவார், என் உள்ளத்தில் கதவை யார் திறப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள்லாம் அப்படியே மனச நம்ம மனசோட கதவை திறந்துடும். அந்த வார்த்தைகள் திறந்து வார்த்தைகள் கதவை திறந்து விட்டோம்னா இசை போய் உட்காந்துடும். இசை போய் உட்காரும் போது அந்த இசையை பாருங்க, அந்த குரல் இருக்கு பாருங்க, அது போய் ஆணி ஆணி வேறு மாதிரி அப்படியே வளர ஆரம்பிச்சு. இந்த பிபிஎஸோட குரலை என்ன சொல்றது, அது அற்புதமான சில சில பாடலுக்கு சிலர் தான், இங்க டிஎம்எஸ்ஓ ஜேஎஸ்எஸ்ஓ எஸ்பிபி வேற யாரும் வந்த முடியாது. இப்ப எஸ்பிபின்னு சொன்ன ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா எஸ்பிபி முத முதல்ல எம்எஸ்விட்டு போய் வாய்ப்பு கேட்கும் போது ஏதாவது பாட்டு பாடப்பான்னு சொல்றாரு. என்ன பாட்டு பாடலாம்னு அவர் பாடின பாட்டு இந்த பாட்டு தான், நிலவே என்னிடம் நெருங்காது, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அழகா இந்த கசல்ஸ் இந்த பிர்காலாம் கொடுத்து பாடினோடனே எம்எஸ்சிக்கு பிடிச்சி போச்சு. நான் உனக்கு வாய்ப்பு தரேன், ஆனா நீ நீயே வாய்ப்பை கெடுத்து போல இருக்கேன்னு இருக்காரு எம்எஸ்சி. என்னையா சொல்றீங்கன்னு அவர் பதறி போயிட்டாரு.
நீ என்ன பாட்டு இருக்க, பாட்டு நல்லா பாடிருக்க, வேற மங்களகரமான பாட்டு பாடக்கூடாது, நிலவே நிலம் நெருங்காதேன்ட்டு. அப்புறம் நான் உங்ககிட்ட எப்படி நெருங்குறது, உன்கிட்ட நெருங்கி எப்படி உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன், நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லைங்கிற. அப்ப நான் உன்னை உயர்வா நினைச்சு நல்லா வாய்ப்பு கொடுக்க நினைக்கும் போது நீ நிலத்துக்கு நான் இல்ல, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை, நீயே வேணாம் வாய்ப்பு போடுற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துருவான சும்மா தமாஷுக்கு சொன்னேன் அப்படின்னு எம்எஸ்வி சொன்னார். அப்படி ஒரு மிகப்பெரிய பாடகனை 40,000 பாடல்களுக்கு மேல் பாடி கின்னஸில் இடம் பெற்ற அதி அற்புதமான எஸ்பிபியை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த பாடல். இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பிபி ஸ்ரீனிவாஸ் பிபிஎஸ்ம்பாங்க, அந்த எஸ்எத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா எஸ்பிபின்னு. அதுக்கப்புறம் அந்த சன்னமான எப்பயுமே ஸ்ட்ராங்கான குரல் ஒன்று இருக்கும், சாஃப்ட் குரல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான குரல் டிஎம்எஸ்னா, சாஃப்ட் குரல் பிபிஎஸ். அதுக்கப்புறம் அதனோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போனவர் எஸ்பிபி. ஆகவே எஸ்பிபிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடகனுக்கு அறிமுகமானது இந்த பாடல். அது வேற சொல்லி ஆகணும், காட்சியை பத்தி நிறைய சொல்லலாம். இந்த பாடலை முதல்ல கேளுங்க. நிலவே என்னிடம் நெருங்காதே. ஆரம்பத்துல படுக்கையில படுத்துக்கிட்டு ஒரு ஆண் மேல ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு பெண்ணாக அந்த விளக்க வச்சுக்கிட்டு கேஆர்ஜா நித்திரையில் வந்து நெஞ்சிலிடம் கொண்ட அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெமினி பாடினோடனே அப்படியே முதல்ல ஆர்வமா கேட்பாங்க, அப்புறம் வெளியே வந்தாலும் அந்த வார்த்தைகளுடைய தாக்கம் அதோட அர்த்தத்தை புரிஞ்சிட்டப்பாடு அவங்க உருக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்க நெருங்க ஆரம்பிக்கும் போது இவர் விலகி விலகி போறது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் கண்ணீரே வந்துடும் அந்த அளவுக்கு இருப்பாரு. கொஞ்சம் கூட அந்த மனசுல எந்த வித சலனமும் இல்லாம அழகா அந்த ரொம்ப அழுது பருண்டு கதறி அழாம அந்த மனசோட சுமையை அப்படியே அழகா மனசை தாங்கிட்டு ஜெமினி கணேசன் ரொம்ப அதிகற்பமும் நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசனுக்கு அது என்ன தெரியல, அந்த ஜிப்பா போட்டு வேஸ்டி கட்டினா தனி அழகு அவருக்கு, வேற எந்த நடிகருக்கும் இல்லாத அழகு அவருக்கு அந்த இதுல வரும். அது மட்டும் இல்ல, ராமுனாலே அந்த நாய் ஒன்று ஞாபகம் இருக்கும். அந்த நாய் பாத்தீங்கன்னா அந்த பாடிட்டு இருக்க வரைக்கும் அந்த வாசல உட்காந்துட்டு அவர் என்னமோ பாடுறாரு நீ என்னமோ ஓடுற ஏதாவது நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கேஆர்ஜியோட அழகு, அவங்க ரசிக்கிற அந்த ரசனை, ஜெமினியோட அந்த பாடலை ஒற்றி அந்த முக பாவம், இதெல்லாம் அந்த படத்துல வந்து வேற ஒன்றும் பெரிய ரொம்ப தூரத்து காட்சிகளாக இருக்காது. அவர் அப்படியே வருவாரு, அந்த உள்ளேருந்து வெளியே வரும் பாட ஆரம்பிப்பாரு, இந்த குரலை கேட்டு அவர் பாட ஆரம்பிப்பாரு, எந்த அர்த்தத்தை நீ பாடுற அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறுத்திட்டு இவர் பாடுறதை அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருவாங்க, அந்த இடம் போவார். இப்படிதான் இருக்கும் மொழிய இந்த காட்சியில சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாரு. ஆனா காட்சியோட கருத்தை அது பண்ற தாக்கம் ரொம்ப வலிமையா இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய இயக்குநரான ஏசி திருலோகச்சந்திரன் அவர் பண்ணியிருப்பார். இந்த வகையில் இந்த பாடலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் அது அற்புதமான தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.